தெரியாது தெரியாது தெரியாது. இதுக்கு மேலும் என்ன தொந்தரவு பண்றது நல்லா இல்ல. தன்னுடைய கடைசி ஆசையா மதர் மேரி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இத நாங்க நம்ப தயாரா இல்ல. அவங்க வேற ஏதோ சொல்லிருக்காங்க, அதை நீங்க மறைக்கிறீங்க. தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? மதர் மேரி அம்மா உயிரோடு இருந்தப்போ நான் தான் அவங்க மகன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்க முடியாத சூழ்நிலை. இப்ப சாக போற நேரத்துல அந்த உண்மையை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு சாகலான்னு பிரியப்பட்டுட்டாங்கல்ல, அதுக்காக தான் எனக்கு தந்தியை கொடுத்து வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. மேரி அம்மாவை போல ஒரு புனிதமான துறவிய இப்படி எல்லாம் அவதூறா பேசாதீங்க சிஸ்டர். ஒரு பிள்ளைக்கு சமுதாயத்துல அங்கீகாரமே அவங்க அம்மா அப்பா யாருங்கிறது தான். மேரி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கலாமான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா துர்கா? ஏ இருந்தா என்ன? என்னம்மா சொல்ற சிஸ்டர்? நீங்க கடவுளா கும்பிடுறீங்களே இயேசுநாதர், அவங்க அம்மா கூட முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே தாயானவங்க தான் சிஸ்டர். தாய்மைங்கிறதே புனிதமானதுதான். இதுக்கு மேலையும் நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது சிஸ்டர். நீங்க ஒரு கன்னியாஸ்திரி, அதனாலதான் பெத்த பாசம் என்னங்கறதும் பிள்ளை பாசம் என்னங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஆனா அது எங்கிற அவமானமோ அதுல இருக்க கஷ்டமோ அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கத்தான் நீ உங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கியா? நான் தான் மேரி அம்மாவோட பையன் இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறப்போ அது என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வராம நான் எப்படி மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுத முடியும்? அவங்க கேக்குற கேள்வியில எனக்கும் பங்கு இருக்கு. உங்களை மாதிரிதானப்பா இவங்களும், இவங்களுக்கு தெரிஞ்சாதானப்பா சொல்லுவாங்க. ஃபாதர் மேரி அம்மாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு பொறுப்பேத்துக்கிட்ட இவங்க ஊர்வலத்துல வந்து அத்தனை பேரை பத்தியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன கலரையில வந்து தாகிட் போன கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். மேரி அம்மா தான் உங்களுடைய அம்மாங்கிற பைத்தியக்காரத்தனமான பேச்ச நீங்க எங்கிட்ட பேசின மாதிரி பொதுமக்கள் மத்தியில எங்காவது பேசிருப்பீங்க. அதனாலதான் அந்த அம்மாவுடைய அபிமானிங்க யாராவது உங்களை அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த ஊரை விட்டே கிளம்ப சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. கேட்க மாட்டோம், அங்கதான் வில்லங்கமே ஆரம்பம். நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? சாக போற நேரத்துல மேரி அம்மா என்ன பத்தி தன்னை பத்தி சொல்லிட்டு போன ஒரு கசப்பான உண்மையை மறைக்கத்தான் அவங்களோட அபிமானியான இவங்களே ஆள வச்சு அடிச்சு என்ன ஊரை விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க. ஷட் அப். கன்னியமான ஒரு அம்மாவை இந்த பூமியில இறக்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்களை அவதூறா பேசி அவமானப்படுத்துறீங்க. நீங்க இந்த ஆசிரமத்துல இருப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. குட் பை. தம்பி, மதர் மேரியை இழந்து இந்த ஆசிரமமே துக்கத்துல இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா யாருக்கும் மேல கோவம் வரத்தானப்பா செய்யும். ஆமா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி செவனேன் இருந்த எங்களை தண்ணி கொடுத்து வர வச்சு ரொம்ப டக்கால்ட்டி வேலை பண்றீங்க பாதரப்பா. தம்பி, உன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா ஒரு வழி இருக்கு. எப்படி? மெழுகுவத்தி கொளுத்தி ரெண்டு கையிலையும் வச்சுட்டு வந்த வழியே ஓடிடுவா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன வழி ஃபாதர்? மதர் மேரி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணவர் பிஷப் தான். ஒருவேளை அவர்கிட்ட மதர் உண்மையை சொல்லிருக்கலாம். நம்ம பிஷப்ட்ட போய் கேட்போம். பிஷப்பா? பேர கேட்டாலே பயமா இருக்கு. அவர் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவரா? கவலைப்படாம அவங்க ரூம்ல போய் நிம்மதியா படுங்க. ஓகே, குட் நைட், காட் பிளஸ் யூ. தேவையில்லை, நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. அனாவசியமா அடுத்தவங்க சுத்த தலையறது நிறுத்திக்க. மேரியம்மா எங்களுக்கு தெய்வம் மாதிரி, அவங்கள அந்த ஸ்தானத்துல இருந்து இறக்குறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம். அவன் தமிழ் செல்வன், ஏற்கனவே இங்கிருந்து போயிருக்க வேண்டியவன், ஆனா போகல. பிடிவாதமா இங்கிருந்துகிட்டு மேரியம்மா மாத்திரமல்ல இந்த ஆசிரமத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடந்தையா நீயும் இருக்க. வீணா இங்க ஒரு ரத்த கலர் ஏற்படுறதுக்கு நீ காரணமா இருக்காது. இதுக்கு மேலேயே அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வேற எந்த முயற்சியும் எடுக்காம உடனடியே அவன் இந்த இடத்த விட்டு போக சொல். அதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒரு தடவை தான் சொல்வேன், ஒரே தடவை தான் சொல்வேன், உடனடியா இடத்த காலி பண்ண சொல். முடியாது, நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது.
என் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்கே போக மாட்டேன். என்னன்னாலும் சரி, கல்லறையில் ஆளை வச்சு அடிச்சதை நம்ம கண்டுபிடிச்சதுனால இப்போ புதுசா வேற ஆளுங்களை வச்சு, அதுவும் ஒரு முஸ்லிமை வச்சு மிரட்டி பாக்குறாள் அந்த சிஸ்டர். நாளைக்கு நம்ம பிஷப்ப பார்க்க போறத கூட தடுக்க மகிழ்ச்சிப்படலாம், ஆனா நம்ம பிஷப்ப பாக்குறோம். பொட்டப்ப, தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்கா? நேருக்கு நேரம் என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே. என்கிட்ட ஏன் சத்தம் போடுறீங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் என்கிட்ட வந்து சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என் ரூமுக்கு போக மாட்டேன், நான் இங்கேதான் இருப்பேன். வேணா, ஒரு ரூமுக்கு வந்து தானே மிரட்டிட்டு போனா, நானே ஒரு ரூமுக்கு வரேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இருமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர், இவரேதான் அவர். ஐயா, திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, என்ன ஏண்டா? நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா, இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம், திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே, பெரிய கொள்ளை கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயி நீதான் திண்டுக்கல் சகாயம்மா. டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம்னு உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? சொல்லிட்டாரு. ஐயா, பேர் தெரியாதவங்க, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு, அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோ நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வெட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை இப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ் செல்வன். குடிக்கிறியா? குடிக்கிறியா? குட் நைட். குட் நைட்.
போய் தூங்கு. Ha ha ha.